முதன் முதலில் திரையுலக நட்சத்திரங்கள், இசை மேதைகள், கவிஞர்கள் எல்லோருடைய சிந்தனைகளையும் பயன்படுத்தி என் குழுவினருடன் இந்த மேடை திரைப்படத்தினை அரங்கேற்றியுள்ளேன். நான் பயன்படுத்திய நிழல்களின் நிஜங்களுக்கு என் பணிவான நன்றி. இது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் மேடை கலைஞர்களின் வாழ்க்கையிலும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கையிலும் நடைபெறுகின்றது. அவர்களும் நம் போல் சக மனிதர்கள்தான். அந்த கலைஞர்களுக்காகத்தான் இந்த படைப்பு. பட்டதே நாய் ஓடணுமே. கம் ஆன் சாவி, பூட்ட கட்டிப்பிடி ஆகணும். கட்டிப்பிடி, பூட்ட கட்டிப்பிடி ஆகணும். யோ, இனியா போலீஸ் நாயாது சார். சாவியை பார்த்து சந்தேகப்படாதீங்க, அது சாமியை சந்தேகப்படுற மாதிரி. சாவி குடியா, இப்ப ஓட வைக்கிறோம். யோ நெல்லியா, உன் சாவி பூட்ட கண்டுபிடிச்சிருச்சியா? பாத்தியா எவ்வளவு மௌனமா பேசுதுக. ஐயோ சாவி, மனத்தை வாங்குறியே சார், புடிச்சிட்டு வந்துட்டீங்களா சார்? யோ, இதுக்கு மேல அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாதியா, அதை அப்படியே விட்டுறியா, அது காதல் பண்ணுதியா சார்? இதுங்களை அப்படியே விட்டோம்னா சார், பொதுமக்கள்லாம் நம்மள மாமான்னு கூட்டுவாங்க சார். என்ன வாடி உனக்கு, நான் உனக்கு மாமா பையனா?
கொலை செய்யப்பட்ட பாண்டுரங்கன் உங்க சத்தியம் கலை குழுவுல ஒரு உறுப்பினர். ஆமா சார். சோ அவன் ஒரு அநாத. அநாதன அலட்சியமா இருந்துறாதீங்க சார். கொலகாரன சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். உங்க முன்னாடி நாங்க நாலு பேர் தான் இருக்கோம், வெளியில 50 பேருக்கு மேல இருக்காங்க சார். இதெல்லாம் ஏன் ஐயா கிட்ட சொல்லிட்டு? ஐயாக்கு எல்லாம் தெரியும். ஓடுவானியே ஓடிடுவானியே, எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுவானியே, தட்டி காய போட்டுரு. யார்கிட்ட எங்கிட்டயாவா வெற்றி வேல்ட்டியா அந்த வேலையை கேட்ற? யோ பாடி கிளீன் பண்ணியா? சார், இறந்து போன பாண்டுரங்கனை பத்தின விவரத்தையும் அவன் ஆடின கேசட்டையும் சொல்லுங்க சார். ஸ்பெஷல் சிஐடி கோபால், வீரபாகு இவங்க கிட்ட ஒப்படைங்க. சரிங்க சார். கவலைப்படாம போங்க, சொன்னது போல நடக்கும். ஐயா, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன், வாங்கிக்கங்க ஐயா. ஆமாங்க சார். கிஃப்ட் எல்லாம் இங்க கொடுக்க கூடாது, அதை எடுங்க எடுங்க. சார், அவர் ஏதோ ஆசைப்பட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கங்க சார். அவர் வந்து நாகேஷ் மாதிரியே ரொம்ப நல்லா நடிப்பார் சார், நல்லா டான்ஸ் கூட ஆடுவார் சார். சார் செஞ்சு கட்டுறேன் சார். போதும் போதும், உட்காருங்க. தேங்க்யூ சார். நாகேஷ் சாரையே நேரில் பார்த்த மாதிரி இருக்கு, அவரே கொடுத்த கிஃப்டா நினைச்சு இதை ஏத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெயிங்க, வரேன் சார். அப்போ நாங்கள் வரோம் சார். உட்காருங்க உட்காருங்க. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? ஒன்றும் சார், ஒன்பதே கேளுங்க சார். ஒரு கமிஷனரை பார்க்க வரீங்க, எப்படி வரணும்னு கூட தெரியாதா? இந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. இதை யாருமே கவனிக்கலையா இல்ல கண்டுக்கலையா? ஒரு ஆபீசர் முன்னாடியும் பப்ளிக் முன்னாடியும் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணீங்கன்னா மேடையில எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு. பணத்துக்காக டான்ஸ் ஆடினா அது தொழில், அதே பணத்துக்காக கவர்ச்சியை காட்டினா அது விபச்சாரம். உங்க ஆட்டத்தை பார்க்க ஆர்வம் தான் வரணுமே தவிர காமம் வரக்கூடாது. மிக்சியா இருக்குமோ இல்ல குக்கரா இருக்கும்? என்ன இஸ்திரி, இங்க காய் தான் கிடைக்கும், சொக்காய் கிடைக்காது. நானும் காய்கறி வாங்க தான் வந்திருக்கேன். இங்க எல்லா காயும் இருக்குது, உனக்கு என்ன காய் வேணும்? பனங்காய் 1 கிலோ, வேப்பங்காய் 1 கிலோ, சப்பாத்தி காய் 1 கிலோ, கூர்க்கங்காய் 1 கிலோ, ஈச்சங்காய் 1 கிலோ, காட்டாமணி காய் 1 கிலோ. இஸ்திரி என்ன விட்டுடு, உன் தொழில நான் ஏதாவது இடைஞ்சல் பண்றேனா? துணியை தேய்க்கிற மாதிரி என்னையா தேய்க்கிற? அது என்னடா, காய்கறியை விற்க வந்தா அம்மாவோ அக்காவோ ஆயாவோ ஓ ஓன்னு கூவாம பொன்னால காய்கறியை விற்கவே முடியாதா? அதெல்லாம் பிசினஸ் டெக்னிக் இஸ்திரி. ஓன்னு குத்துவேன், ஒழுங்கா கூவி வித்துட்டு போ. ஓ வந்தது ஓம் பின்னாடி இருக்கிற ரெண்டு கொம்மைய இஸ்திரி போட்டியில வச்சு தேய்ச்சி ஒன்னாக்கிடுவேன். இவன் பொண்டாடி மீன்காரன் கூட ஓடி போனதுனால என்ன தேய் தேய் தேய்க்கிறான் சார். கோபால் சிஐடி. இவங்க குரட்டை விடுறத பார்த்தா கண்டிப்பா கேச கோட்டை விட்டுருவாங்க. அதே பேக்கரி கடைக்காரன் அக்கா காட்டி பேக்கரி வாங்கினா? பேக்கரி என்ன ஆயிருக்கு? எப்படியோ இங்க வேலைக்கு வந்துட்டான், நமக்கு எதுக்கு? சார் சார் சார், வாங்க. இப்பதான் வந்தீங்களா சார்? நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? பாண்டோட கொலை சம்பந்தப்பட்ட பல டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல கொண்டு வந்திருக்கிறேன். வெரி குட், அங்க வச்சுட்டு நீங்க போலாம் சார். இந்த மாதிரி தூக்கத்தை என்னோட சர்வீஸ்ல எந்த ஆபீஸ்ல பார்க்கல சார். என்ன தூக்கமா? ஒரு கொலைய எப்படி எல்லாம் பண்றாங்க, அது எப்படி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலான்ற சமாச்சாரத்தை மூளைக்குள்ள ஓட விட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இது தூக்கம் இல்ல, ஆழ்ந்த சிந்தனை. அப்படின்னா உங்க ஐஷண்ட் வீரபாக்கு?
அது அது வந்து அது எனக்கு தெரியும். நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தாலும் மூளைக்களை எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க, அதுதானே? ஓகே, நீங்க போலாம். பாவக்கா, புடலங்கா, பூசணிக்கா, அக்கா 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 ஓ. சாரதா, நம்ம காய்கறி சுந்தரம் வந்திருக்கா, போய் காய் வாங்கிட்டு வா. சரிங்க அருணாச்சலம். என்னம்மா? நம்ம காய்கறிக்கார சுந்தரம் வந்திருக்கா, போய் காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பா. சரிங்கம்மா. தம்பி தவசி, காய்கறி சுந்தரம் வந்திருக்காம்ப்பா, கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருமா? இதோ கிளம்பிட்டனே. தம்பி விக்ரம், காய்கறி விக்கிற சுந்தரம் வந்திருக்கான், போய் காய் வாங்கிட்டு வா. தோ இப்போ போறேன். டேய் சின்ன பையா, என்னங்கண்ணா? நம்ம காய்கறி சுந்தரம் வந்திருக்கான், போய் காய் வாங்கிட்டு வந்துடுறா. இப்போ போறேங்கண்ணா. ஐஸ்வர்யா, என்ன சின்னண்ணா? காய்கறிக்காரன் சுந்தரம் வந்திருக்காமா, போய் காய் வந்துடுறியாமா? இதோ கோலம் போட்டு போய் வாங்கிட்டு வர. அப்பா அப்பா அப்பா, நம்ம காய்கறி சுந்தரம் வந்திருக்கா, நான் போய் காய் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமாமா, எங்க அப்பாக்கு அறிவு அதிகம், எப்பயுமே அட்வான்ஸா திங்க் பண்ணுவார். இல்லப்பா, இது அப்பவே செஞ்சிட கூடாதா? மஞ்ச நூறு, சீரக நூறு, கடுகு நூறு. என்னையா இங்க நிக்கிற? இதுல இருந்ததெல்லாம் என்னங்கறத படிச்சியா? மஞ்ச நூறு, மிளகா நூறு, கொத்தமல்லி நூறு, கடுகு நூறு, எதுவுமே படிக்கலைங்க. படிக்கலன்னு சொன்ன. சரி, இந்த பாண்டுகுல சம்பந்தப்பட்ட விஷயமா பார்த்து படிக்க சொன்னேன், படிச்சியா? எல்லாத்தையும் பார்த்தேன் சார், படிச்சேன். ஆனா ஒண்ணுமே புரியல சார். புரியலையா? என்னையா இப்படி சொல்ற? வா பாக்கலாம். பாக்கலாம். என்னையா கிழிஞ்சு கிடக்கு? அந்த அளவுக்கு படிச்சிருக்க சார். சோ படிச்சு கிழிச்சிட்ட, உன்னை வச்சுட்டு இந்த கேஸை எப்படித்தான் முடிப்பேன்னு எனக்கே தெரியல. நீங்க மட்டும் யோகிமா சார், நானா படிச்சு கிழிச்சேன், நீங்க அது கூட கிழிக்காம வீட்டு வேலையை ஆபீஸ்ல கொண்டு வந்து மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, கொத்தமல்லி தூளுன்னு எழுதிட்டு இருக்கீங்க. இத மட்டும் கரெக்டா கேளு. ஐயோ, மனைவிட்ட நல்ல பேர் எடுத்தா மாநிலத்திலேயே நல்ல பேர் எடுத்தா அர்த்தம். சரி, நம்ம பாண்டு புரோகிராம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வீடியோல பாத்துருவோம். ஒலைக்கு தப்பிய மீனு மாமு ஒலைக்கு வந்தது பாரு, ஒலைக்கு தப்பிய மீனு மாமு ஒலைக்கு வந்தது பாரு, பிறந்தது தண்ணீரிலே மீனு அழிவது வெந்நீரிலே. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சம். பிறந்தது வெந்நீரிலே மனச அழிவது கண்ணீரிலே, அடமீன் நானும் ஒன்னல்லவோ, அந்த ஞானம் சேர்ந்ததின்றல்லவோ. வலைக்கு தப்பிய மீனு மாமு ஒலைக்கு வந்தது பாரு, வலைக்கு தப்பிய மீனு மாமு ஒலைக்கு வந்தது பாரு. பாட்டு முடிஞ்ச உடனே அங்க லைட் ஆஃப் ஆச்சு, அங்க என்ன நடந்து கவனிச்சியா? சார், நான் பார்த்தேன் சார், ஒண்ணுமே நடக்கல. நான் காட்டுறேன் பார். என் மகராணி உனைக்காண பார் ஓடி வந்தே. ஆஹா, இத நான் பார்க்கவே இல்லையே சார். என்னதான் இருந்தாலும் நீங்க ஜீனியர் ஜீனியர் தான் சார். ஓகே ஓகே, அந்த பொண்ணு தனியா ஆடுறத போடு. சரி சார். நன்றி நீரமே, கண்களை மீறுமே, நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். ஐயோ, கவுத்துட்டாலே.
ஹலோ துப்பட்டா. ஓ தேங்க் யூ. பிரம்மன் படைச்சதுலயே இவ தான் ஸ்பெஷல். இவளை பெத்தெடுத்தாங்களா, இல்லை டையில் ஊற்றி எடுத்தாங்களா, இல்லை வரைஞ்சி வச்சாங்களான்னே தெரியலையே. ஹலோ, என்ன அழைக்கிறீங்க? லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எங்க, ஆர்சி புக்கெலாம் எடு எடு எடு. அதெல்லாம் நீங்க ஏன் கேட்குறீங்க? உன் காதலன் என்ன சச்சே காவலன் புரியல புரியலையா? போலீஸ்காரன் வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வந்துட்டு இருந்த, எங்க கீழே விழுந்துடும் மிரர்ல பார்த்துட்டே வந்தேன். சோ உன்னை ஃபாலோ பண்ண போலீஸ்காரன்னு தெரிஞ்சுட்டு வண்டியை நிறுத்திட்டேன். உன்னை விடவே மாட்டேன். கொஞ்சம் இரு, எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இப்போ நான் அவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அம்மா எந்த ஏரியா நீ? நட்சத்திர காலனி. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். ஆ சொல்லுமா. 80 ஃபீட் ரோட்ல நான் டூ வீலர்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ்காரர் என்னை புடிச்சிட்டாரு அங்கிள். ராஸ்கல், கை புடிச்சானா கட்டி புடிச்சானாமா? ஐயோ இல்ல அங்கிள், லைசன்ஸ் இல்லைன்னு புடிச்சிட்டாங்க. சண்முகம் இது தப்புடா, அந்த பொண்ணுக்கு தெரியாம அவளை ரசிக்காத, அது தப்பு சொன்னா கேளு. ஏய் சண்முகம், நீ என்ஜாய் பண்ணுமா பரவாயில்ல பாரு. இந்தாங்க எங்க அங்கிள் பேசணும்ன்றாரு. இப்படி மாட்டிவிட்டாள, அப்பதான் நான் யாருன்னு தெரியும். பேசுங்க. எங்க கிட்டேவா? என்ன போனை கட் பண்ணிட்டான்? ஒருவேளை நேர்மையான போலீஸ்காரனா இருப்பானோ? தோலசி இவனை முள்ளங்கி மாதிரி இருக்கு இந்த பொண்ணை, இப்படி வெயில நிக்க வச்சு கர்ண கிழங்காக்கிட்டீங்களே சார். இந்த குண்டுமல்லி கண்ணில் தூசுப்பட்டா என் கண்ணில் தண்ணியே வந்துடும் சார். கோடியில் ஒருத்தியாக இருக்கிற இந்த பொண்ணை ஏன் இப்படி வெயில் அனுப்பி பசங்களோட மனசை ஸ்பாயில் பண்ணுறீங்க? இப்படி சொல்லு ஊத்தரா, இதையும் அங்கிள் கேட்டுட்ருக்காரே. உள்ளுணர்வில் வள்ளினம்மாவும், உடல் அழகில் மெல்லினம்மாவும், குரல் அழகில் இடையினம்மாவும், மொத்தத்தில் மெய்யெழுத்தாக வந்து என் உயிரை எடுக்கிறா சார். புதுசா இருக்கா? மூணாவது வீடு அவர் வீடு தான். ரொம்ப நன்றி தம்பி. சத்தியம் இது, சத்தியம் சத்தியம் பேசுறாயா? ஹலோ. சரி, ஒரு பெரிய பார்ட்டி வருது, அதுவும் கார்லடா. எது இந்த தகர டப்பா கிளாஸுக்கு கார்ல வந்து புக் பண்றாங்களா? இதை நான் நம்ப மாட்டேன். ஏய் இங்க என்னடா தொழில் கத்துக்கிட்ட? ஆமா ஆமா. ஆடிச்சேனா? கவலைப்படாதீங்க குருவே, ஒரு குத்து பாட்டா ரெடி பண்ணி வச்சிர ரிகல்ஸ் இருக்கு, நீங்க முதல்ல போயிட்டு அந்த பேனர் ரெடி பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோக்ராம் வருது. போட காணுமே, கிளவி பாரு, மிளகாய் காய வச்சிருக்கீங்க. ஏன்டா காய வச்ச மிளகாய் எல்லாம் இப்படி கொட்டுற? என் களை குழு அவ்வளவு கேவலமா போச்சா? பச்சை மிளகாய் காய வைக்கிறதுக்கு, வெங்காயம் காய வைக்கிறதுக்கு என் போட கிடைச்சதா? ஓர ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்களா? என் கிளவிய பேரியாவது வர்றாங்க, அப்புறம் உன பாத்துக்கிறேன். குட்டி பையன்கிட்ட எவன் வந்து மாட்ட போறானோ இன்னைக்கு.
அப்பா சீக்கிரமா போடு வா. இந்த கேணையம் தானா கட்டையில போற வயசுல கடுப்பு ஏத்துறாவ. கலைவாணியும் கல்யாணியும் ஒன்னா இருக்கிற இடத்துல என் காலு பட்டதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். இப்பவே இவ்வளவு அழகா இருக்கே, ஆனா பொண்ணா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க ஆடலும் பாடலும் எப்படி இருக்குன்னு தான் விசாரிக்க வந்தேன். ஆனா இப்போ நேர்ல பாத்துட்டேன், கண்டிப்பா எங்க ஊர்ல உங்களை முடிவே பண்ணிட்டேன். ராஜன் போய் மூணு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டாப்பா. போடா போய் வாங்கிட்டோட போடா. முதல்ல செய்தி சொல்லுங்க சார், நான் ரொம்ப பிஸி. நீங்க கேக்குற செய்தி நான் ஃப்ரீயா இருந்தா உங்க லக்கு சார். நீங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி பாக்கல சார். குருஜி 1000 ரூபாய்க்கு எங்குமே சில்லறையில நீட்டாங்க. ஒயின் சாப்பிட கேட்டு பாரா. கேட்டனே அங்கேயில நீட்டாங்க. ஐயோ மளிகடையில கேட்டு பாரா. மளிகடையில கேட்டனே இல்ல நீட்டாங்க. அட அந்த மோனையில பாத்திரம் கிடக்குதா? அட தெரு முழுக்க போய் கேட்டு எங்குமே இல்ல நீட்டாங்க. நீங்க சண்டை போட வேணாம், நான் இருக்கேன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போதும். அட போயிட்டு போறேன், நீங்க தேதி சொல்லுங்க. எங்க தேதி வர்ற? 18 சார். அன்னைக்கு சென்னையில் ப்ரோக்ராம் சார். அப்போ நான் கொடுத்து வச்சது அவ்வளோ சார். உக்காருங்க சார், உக்காருங்க சார், உக்காருங்க சார். சென்னைக்கு வேற ஆளை ஏற்பாடு பண்ணிடுறான், அதை நான் உங்களுக்கு வரேன் சார். பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆட்டமும் பாட்டமும் சூப்பராக இருக்கு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன வந்தது சொல்லிடுறேன். என்ன விஷயம்? நீ பொண்ண பத்தி கவலையே படாத. இதுல இருந்து இதுவரையும் நான் ரெடி பண்ணி தரேன். பணத்தை மட்டும் இந்த பக்கம் தள்ளினிய, பொண்ணுங்களை அப்படியே அந்த பக்கம் தள்ளுறான். என்ன பிரியா, காய்கறி வாங்கலையா? பிரியா பத்தி தெரியும்ல, பிரியாக்கு எது கொடுத்தாலும் பிரியா கொடுத்தாதான் பிடிக்கும். உனக்குலா தா கடையே பிரியா கொடுத்துருவே. என்ன பத்து, என்ன வேணும் உனக்கு? காய் பார்க்க வந்தேன். யோ, நீ காய் பார்க்க வந்த மாதிரி தெரியலையா, வேற எதையோ பார்க்க வந்துக்கிற. ஐயா 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 ஐயா, ஏய் ஏத்துடா பரதேசி. காம்படன் காலடி தடங்குட இடி வைக்கப்படும், போ வெளியில. ஐயா பாசல மறந்துடுங்க ஐயா, நான் புது சத்யா ஐயா. சத்யா, உனக்கு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லு, நாங்க வெளியில போவோம். அட, ஒரு டீ கிடைக்குமா ஐயா? ஐஸ்வர்யா. என்னம்மா? ஒரு கப் டீ எடுத்துட்டு வா. உங்களை நம்பி வரும் பெரிய இடத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதனால நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க. சாரதா பையெடு போலாம் சார. சார் கொஞ்சம் எப்படியோ பண்ணி கொடுத்துருங்க சார், எவ்வளோ காசானாலும் கொடுத்துறேன் சார். படத்துக்காக ஆடுற குடும்பம் இல்லைடா எங்களுக்கு. எங்க குடும்பம் ஒழுக்கத்தையும் மரியாதையும் பார்க்குற குடும்பம். உங்களை மாதிரி ஆளுகளால்தா நல்ல பொண்ணுக்கு கூட மேடை ஏற முடியல. அப்படியே மேடை ஏறினாலும் அவங்கள பார்க்க வச்சுட்டியடா ஐயா. உங்களை விட்ட வழி இல்லையா? ஏய் பசங்களா, இங்க வாங்கடா. என்னப்பா? ஏய் அப்பா, இவனையா உள்ள விட்டீங்க? இவனா பாத்தியாடா, நான் பேசிட்டு இருக்கிறதுனால பசங்க எல்லாம் சும்மா இருக்காங்க. நான் மட்டும் கண்டை காமிச்சே காடாம போயிடும், டீயை சாப்பிட்டு ஓடி போயிடும். ஆமா ஆமா, கலைத்தாய் பெற்றெடுத்த சிலைய எப்படியா காப்பாத்துமா? என்ன அங்கிள், என் காலெல்லாம் போய் விழுந்துட்டு எழுந்துருங்க அங்கிள். அம்மா நீ கலைத்தாயம்மா,
எங்க கலை குடும்பத்தை வாழவேமா. ஏய் சத்தியன்னு பேரு, என்னக்காவது பேருக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கா? டேய் மாமா பையில எத்தனை வாட்டி அடி வாங்கலாம், திருந்த மாட்டடா. டேய் போடா, இன்னுமே உன்னோட நிழல் கூட இங்க படக்கூடாது. எந்திரி முதல்ல. என்னடா இது, ஆள் ஆளுக்கு வசனம் பேசுறாங்க, உன் பங்குக்கு நீ எதுவும் பேசலையாவா? நக்கலு. ஐயா அப்பா, நீ எவ்வளவு வேணா அடிங்கப்பா, ஆனா பங்கு வந்து வந்து பண்ணி கொடுத்துருக்கப்பா. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. தத்தலாங்கு சின்னக்கா தகிடலாங்கு, ஏ தத்தலாங்கு தகிடலாங்கு, தகடு 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 தகடு. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. மாலை மரியாதை செய்யுங்கடா, நம்ம மாமன் பெருமையெல்லாம் சொல்லுங்கடா. கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? புலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேடும் தெரியாதே. முன்னாடி இருக்குதடா நம்ம மூக்காய் இட்லி கடை, பின்னால ரிசிக்குமடா இவ சூடான கீரவடை. இது மணக்குது என்ன மயக்குது, எடுக்குது பக்கம் இழுக்குது, தின்னு புட்டு மொத்தமா துட்டு என்ன கேப்பமா. சுட்ட கருவாடு இருக்கு, வாத்து முத்த வறுத்து இருக்கு, அடிக்கடி நான் கடிச்சுக்கத்தான். என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. நன்றி நன்றி நன்றி, உங்கள் பாராட்டுகளுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக மைனர் ரத்தினவேல் அவர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது நாட்டிய பேரொழியின் நடிப்பில் உருவான தில்லானா மோகனாமாள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு அற்புதமான பாடலுக்கு ஆட வருகிறார் நமது ஐஸ்வர்யா அவர்கள். ஐஸ்வர்யா ஒருவேளை ஸ்கூட்டியில வந்து. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக அல்டிமேட் ஸ்டார் தல அஜித். அண்ணே சுந்தரனே, நம்ம புரோகிராம் இடத்துல ஏதோ சண்டை நடக்குதுண்ணே. ஒரு பிரயோஜனமே இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சத்தியம் தான். இந்த கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க, சத்தியம் கிட்ட போய் காட்டுங்க. எங்கடா அந்த பரதேசி படுவாப்பா, இங்க என்ன டான்ஸ் கிளாஸ் நடத்துறீங்க? எப்படியெல்லாம் என் கால விழுந்து கெஞ்சினா, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனை குத்தி கொலைப்படாதடா யாத்திரை நடக்கும். எங்கடா அவன், எங்க அவன் தெரியாது, நீ தெரியாது பாத்துக்கிறடா அவனை. எங்கடா அவன், உனக்கு தெரியாம அவன் எங்கேயோ போயிருக்கமான், எங்க அவன்? சத்தியமா எனக்கு தெரியாது விக்ரம். அந்த மாமா பையன் இங்கதானடா சாப்பிட வருவான். சத்தியமா தெரியாதுண்ணா.
அவன் எங்க போறான்னு நான் பாத்துக்கிறேன்டா. பாபு அங்க போனதும் அந்த சத்தியனை நான் சுட்டுவேன், நீதான் சுட்டேன்னு பழிய ஏத்துக்க. அவனை பாத்தியா? அவனை எங்கேயும் காணும். அப்பா எங்கப்பா அவன்? அவனதாட்டா நாடு தெரியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் அவன் நம்ம கையில கிடைக்கட்டும், சும்மா பொழந்துடலாம். ஏ வகுந்திரனும் வாடுவா பையன், அரட்ட அவனை வெட்டி போட்டு. ரொம்ப நல்லா இருக்குமே. நான் சொல்றது கேளுங்க, என்ன அடிச்சா அந்த ஐயப்பனிய அடிச்ச மாதிரி பா, கோபத்தை கட்டுப்படுத்திட்டு அன்பா கடைபிடிங்க பா, அப்பதான் அந்த ஐயப்பன் உங்களை காப்பாத்துவாரு. என்ன அடிக்க முடியுமா? என்ன அடிக்க முடியுமா? ஐயோ ஐயப்பனியே ஓடிச்சிட்டான்ல. ஐயப்பனை உதைக்கிறடா, அயோக்கியனை உதைச்சு. அப்படி என் மேல தப்பு இருந்தா அந்த ஐயப்ப தண்டிக்கு குறாருவாள். அவன் போட்டிருக்க மாலைக்காவது மரியாதை கொடுங்க, விட்டுடுங்க. ஹலோ ஹலோ, என்னையா பண்ற? கதவை தட்டிட்டு இருக்கா? ஆர்வ குளம் இருக்காது ஐயா, வெள்ளடியா. கரண்ட் இருக்குமோ? இருக்காது. யாரு? யாரு சார் நீங்க? நாங்க இபி ஆபீசர். யோ, சிபி ஆபீசரியா? சிபி ஆபீசர். நாங்க ஸ்பெஷல் சிஐடி. உள்ள வாங்க. ஓகே, தேங்க் யூ. ஓ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க என்ன செய்யணும்? முதல்ல முந்தானியை சரி செய்யணும். முடியலையே சார், கையில மருந்தானி இருக்கு. நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்க வேணா சரி பண்ணி விடுங்க. நான் சம்சார பக்தன், என் சம்சாரத்தை தவிர வேற எந்த பொண்ணு கூட, ஏன் சினிமாவா இருந்தா கூட முகத்தை திருப்பிக்குவேன், நான் மாட்டேன். அப்படின்னா இவர செய்ய சொல்லுங்க. ஐயோ, நான் ஆஞ்சநேய பக்தங்க, இதெல்லாம் நான் பார்க்க கூடாது. அப்ப சரி, அப்படியே நின்னு என்ன வேணும்னு கேளுங்க. நான் பேசும்போது பேசுடைய ரியாக்ஷன் பாக்கணும். அப்ப நீங்க திரும்பி கண்ண கீழே விடாம முகத்தை மட்டும் பார்த்து பேசுங்க. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, முகத்தை மட்டும் தான் பார்த்து பேசுவேன். ஜாலிதா ஜாலிதா மாது ஆழ மாது
ஆசா கை காடி சூட ஏத்த உளவாளி ஜம்பா படிக்காது ஓடு 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 இருக்கு வேஷங்கள் எதுக்கு உத்து பாரு சென்சார் கைய சிறுச்சாணி காலிடா சாமி உனக்கு நானாக சின்ன பாட்டு நீ பாடி சிலுக்க வையடா திடமான மனம் தானே எந்த வசம் தினம் தினம் பாடிடும் அவளின் ஸ்வரம் ஆச்சினேயா முன்னால வந்து நிக்காத ஒட்டி பாரு கிட்ட தட்ட புரிய பாரு நான் தான் செடி நஞ்சி பொடி தொட்டு பாரு நாட்டு வெடி கல்மாலா உள்மாத்தா ஒத்து 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 ஹலோ ஹலோ திரும்பி பாருங்க எல்லாமே சரியாயிடுச்சு. இது குட் கேர்ள். இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆம்பளைங்க வாங்க உட்கார்ந்து பேசலாம். உண்மையிலே நீங்க சிஐடி ஆபீசரா? மேடம், சார வெளியில பாக்கும்போதுதான் காமெடி பீச்சா இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள மூணா உலக போற தீட்டி வச்சிருக்காருன்னா பாத்துக்க. உங்களுக்கு பாண்டுவோட கொலைய பத்தி எந்த அளவுக்கு தெரியும்? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். பாண்டு எனக்கு அண்ணன் மாதிரி, ஸ்டேஜ்ல ஒண்ணு ஆடுவோம், ரொம்ப சாதம். அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம்? நிறைய ட்ரிங்க்ஸ் அடிப்பாரு. எப்ப பார்த்தாலும் அவர் பண்பராக் போடுவாரு. இயல்பாவே பாண்டு அண்ணா வாயில பேட் ஸ்மெல் வரும். ஸ்டேஜ்ல அவரோட நெருங்கி ஆடும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நீங்க என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? இது என் லைஃப் சார். மேடம், நான் கொஞ்சோண்டு கருப்பு. நீ கொஞ்சோண்டு கருப்பு இல்ல, மொத்தமாவே கருப்பு தான். ஏன் சார், ஏன் சார், இவர் ஏதோ அரவிந்த் ஜாம் கலர்ல இருக்கிற மாதிரி. மேடம், நீங்க சும்மா தக 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 தகன்னு இருக்கீங்க, நான் கருப்பா இருக்கேன். நீங்க என்ன சொப்பு போறீங்கன்னு சொன்னா அதை நானும் போட்டு உங்களை மாதிரி சவப்பா ஆயிடுவேன் மேடம். சார், சார், சத்தியம் கலைக்குழுங்கிறது. ஆமா, நாங்க தான் சத்தியம். அவன் ஒரு ஃப்ராடுங்க, குடிகார பையன், எந்த நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க எல்லாமே நான் தான். ஏதாவது ப்ரோக்ராமா? அது இல்ல சார், இது வேற. வேறயா? எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வரேன். இவன் குரலையும் முகத்தையும் பார்த்தா சிம்பு மாதிரி இருக்கு. நல்லா பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன், கேட்டுக்கிறியா? அதெல்லாம் வேணாங்க, பணம் என்கிட்ட நிறைய இருக்கு. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? சார், சார், உங்களுக்கு என்னங்க வேணும்? ஐஸ்வர்யா பத்தியும் அவங்க ஃபேமிலி பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் வேணும். நீ என்ன அந்த பொண்ணை காதலிக்கிறியா? எதனா ஒரு பக்கம் ஆட்டு, ஆமாவா இல்லையா? ஆமா, காதலிக்க போறேன். பாடையில போற வரைக்கும் மேடையே கதியா இருக்கிற எங்க காலனிக்கு ஐஸ்வர்யா தான் குத்துவிளக்கு மாதிரி. அந்த பொண்ணுக்கு இந்த காதல் கன்றாவி எல்லாம் பிடிக்காது. அப்படியாப்பட்ட பொண்ணு நீ காதலிக்கிறனா முதல்ல நீ ஒரு கோட்ரு வாங்கிட்டு வா. முதல்ல கோட்ரு, அப்புறம் மேட்ரு. நீ எல்லாம் ஒரு மாஸ்டர். இப்படி எல்லாம் தயங்கி நின்னா ஐஸ்வர்யா உனக்கு கிடைக்க மாட்டா. நல்லா செலவு பண்ணனுங்க. லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா
எதுக்கும் துணிஞ்சிடணும். சரி வாங்கி தொலைக்கிறேன். ஒரு ஆடு சிக்கிடுச்சு சார். நடந்து வந்து நடந்து வந்து கை காலெல்லாம் வலிக்குது சார். எங்காவது ஓய்வு எடுத்துட்டு போலாம் சார். அப்படி என்ன ரொம்ப டயர்டா இருக்கும். ஆமா சார். வீடு யார் வீடுனே தெரியல. வீடெல்லாம் பூட்டி இருக்கு. இங்க எப்படியா? வேண்டாம் யா. பூட்டின வீடு தானே சார். வாங்க சார், திண்ணில தூங்குறது என்ன நமக்கு என்ன புதுசா சொல்லுங்க. அட யோசிக்காத வாங்க சார் போலாம். யோ வீரபாண்டி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு சமாச்சாரத்தை பத்தி பேசணும்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. ரொம்ப நாளாவா? ஆமா ஐயா. என்னது? வேண்டாம், நீ கோச்சுக்குவ. இந்த குறும்பு தானே வேளாடுறது. நான் தப்பா நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் கேட்க வந்தீங்க. வேணா வேணா, நீ ரொம்ப டென்ஷன் ஆயிருவே. யோ, நீ சொல்லலதாயா டென்ஷன் ஆவ? யோ, நீ என்ன வாய போய் அண்டெல்லாம் பேசுற? என்னன்னு சொல்லு, இல்லாட்டி வாடா போடான்லாம் சொல்லுவேன். ஐயோ வீரபாகு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஓஹோன்னு ஒரு பேக்கரி வச்சிருந்தியாம, அதுல கூட 20 பேர் வேலை செஞ்சாங்களாமே. அப்படியா பட்டவ? அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு எப்படி வந்தான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பேக்கரியில ராஜா மாதிரி ஜாம் ஜாம்னு இருந்த. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 10 பசங்களோட வந்து என்னை அடிச்சு ஓர்றா ஓர்றான்னு துரத்தனா. நானும் யாருன்னு லைட்டு போட்டு பார்த்தா எங்க அக்கா வச்சிருந்தானே அவன். சோ உங்க மாமா? ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். மாமா ஒரு நாள் ராத்திரி என்ன வெளியில ஓர்றான்னு சொன்னா. அதுக்கு அந்த ஜண்டால ஊருக்குள்ள ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏட ஓடிட்டாடா உங்க அக்கான்னு சொல்லி எங்க அக்காவை அவமானப்படுத்திட்டாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்கா. அவ பேர்ல அப்படி ஒரு பயங்கர கோவம். அவளை நேர்ல பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு போட. என்ன கேட்ட? நீ இல்ல ஒரு அக்காவா? இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டேனா தம்பி வாழ்க்கை என்னத்துக்காவும்? கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? எனக்காக இன்னும் கொஞ்ச காலம் அவனையே மெயின்டைன் பண்ணி இருக்கலாம்னு நான் கேட்டேன். அதுக்கு அக்கா கூல பதில் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? கவலைப்படாத தம்பி, எம்எல்ஏவுக்கு நான் ஒரு புள்ளிய பெத்து கொடுத்தேனா உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு. கற்பனை நேர்ல துப்ப முடியாதுன்னு கற்பனையில துப்புறீங்களா? பரவாயில்ல, இதெல்லாம் எங்களுக்கு டீ சாப்பிடற மாதிரி. என்னம்மா கடைக்கு தனியா வந்திருக்க? உங்க அண்ணனுக்கு யாரும் வரலையா? ஏன் வரக்கூடாதா? அதுக்கு இல்லம்மா, நீ கட்டுப்பாட்டோட வளர்ந்த பொண்ணு இல்லையா? கட்டுப்பாடு நல்லது தானே? ஆமா நல்லதுதான். சார் வணக்கம். வணக்கம், வாங்க சார். என்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிறாரு. ரொம்ப பெரிய பார்ட்டி, நல்ல மனசு, நல்ல அழகு. இதெல்லாம் நான் கேட்டனா? போன ப்ரோக்ராம்ல என் அண்ணனுங்க மைனரை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல, எனக்கு நீ மட்டும் நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? போனா போதுன்னு உன்னை விட்ட. மேடையில எப்போ அந்த பொண்ணு என்ன பார்த்து பண்ணாலோ அப்ப இருந்து எனக்கு தூக்கமே வரல. நீங்க கவலையே படாதீங்க, உங்களையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை. வணக்கம் குரு சார். அண்ணே வணக்கண்ணே, தொழில் எல்லாம் எப்படி போகுது? எங்க குடும்ப விளக்காடி இருக்கும் போது எங்களுக்கு என்ன சார் குறை? கம்மிங் சண்டே ஈவினிங் 6 மணிக்கு சென்னை மயிலாப்பூர் நாராயண சபாவில் ஒரு ப்ரோக்ராம் வரீங்களா? சாரி குரு சார், சேலத்தில் எடுக்கிற ப்ரோக்ராம் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணே, நீங்களும் ஐஸ்வர்யாவும் வந்தா நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன். நாடா? ஓகே குரு சார், என் பொண்ணுகிட்டையும் பசங்கள்கிட்டையும் பேசி பார்க்குறேன். பேசி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? லோக்கல் ப்ரோக்ராம் தானே, அருணாச்சலம் பாத்துக்குமா? சரி குரு. அண்ணே நீங்க மேடை ஏறி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. இந்த சபால இருக்கிற பெரியவங்க எல்லாம் ராஜபாட் ரங்குதல்ல வரும்ல, அந்த பாட்டுக்கு நீங்க ஆடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கண்ணே. வச்சிட்டுமா அண்ணே? ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. தத்தலாங்கு
சின்னக்கா தகிடலாங்கு ஏ தத்தலாங்கு தகிடலாங்கு தகடு 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 ஒத்துடா ஒத்துடா பிச்சை முத்து நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து மாலை மரியாதை செய்யுங்கடா நம்ம மாமன் பெருமை எல்லாம் சொல்லுங்கடா பேண்டு செட்டு வாத்தியத்தை தட்டுங்கடா அந்த சீக்கிரத்தான் மேல தூக்கி கட்டுங்கடா ஒரு தந்தனத்தான் பாட்டடித்து வந்து புட்டேன் ரூட்டடித்து ஒத்துடா ஒத்துடா பிச்சை முத்து நான் குத்துறேன் குத்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சார் ஏமா எந்திரிக்கிற உட்காருமா இல்ல பரவாயில்ல சார் இன்னைக்கு உன் கூட பாட்டுக்கு ஆட போறது ஒரு புது பையம்மா சண்முகம் உள்ள வாப்பா அப்பா கிட்ட சொல்லிட்டமா ஓகே சொல்லிட்டாரு அம்மா பையன் புதுசு சொதப்புவான் நீதான் பாத்துக்கணும் சரியா சரிங்க சார் ஏப்பா சண்முகம் ஐஸ்வர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உன் ட்ரெஸ் அங்க வச்சுக்க நான் கிளம்புறேன் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க எங்கூர் பேட்டையில சிங்கார கோட்டையில எப்போதும் கொண்டாட்டம் தான் அப்படி ஓடு அண்ணாத்த பேர சொன்னா பத்தாது கூட்டத்துக்கும் நெஞ்சுக்குள் திண்டாட்டம் தான் சோறுப்பட்டான்னு ஊருல பேரெடுத்தவண்டா சால்ட் கொட்டாவ மிரட்டி ஆட வச்சவண்டா நான் ஏழைகளின் தொண்டந்தா எத்தனை இந்த ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு சம்பளம் பேசிருக்கீங்க உன் கூட இருக்க இந்த நெருக்கத்துக்கு இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் உன் கூட சேர்ந்தாடுறதுக்கு மட்டும் இப்போ 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அதை வார்த்தையால சொல்ல முடியாது அன்னைக்கு மேடையில என்னை பார்த்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அந்த பாட்டு எனக்காகவே என்னை பற்றி பாடினீங்க அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு ஆளவே இல்லை என் பேரே என்னன்னு தெரியாம சண்முகா சண்முகான்னு உங்க வாயால சொல்லும்போது நானாவே இல்லை ஓ உன் பேரு சண்முகமா அந்த பாட்டை நான் பாடல சண்முகம் ஸ்பீக்கர் பாடிச்சு என்ன புரிஞ்சுதா கபாலி நான் கபாலி காப்பி சட்டைய கமாலி கண்டுக்கிட்டான் கண்டுக்கிட்டான் காதா முழுங்கிற வாமாடி டேய் ஒத்துடா ஒத்துடா பிச்சை முத்து நான் குத்துறேன் குத்துறேன் டப்பா குத்து ஒத்துடா ஒத்துடா பிச்சை முத்து நான் குத்துறேன் குத்துறேன் டப்பா குத்து தண்ணி தர மச்சானுக்கு ஒத்த கண்ணி இல்லைங்க தண்ணி புள்ள கண்ணை அடிச்சு தண்ணி போச்சு பாருங்க பொம்பளைய கண்டாலே நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மேடை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடலுக்காக எங்கள் கலை கண்மணிகள் ஐஸ்வர்யா அவர்களும் சண்முகம் அவர்களும் ஆட வருகிறார்கள் சுழல்கிறது என்னுள் என்னை தொலைக்கின்றேன் உன்னுள் என்னை தேடிடவே உங்கள் கண்கள் தாக்கிடவே காதலாகி காய்க்கின்றேன் நான் தானே உன் அடிமை எனது நிழலும் உன்னை தொடருமே நெருக்கம் கடைசி வரைக்கும் இருந்தா இந்த பூமியில நான் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் கட
கடலாய் நான் இருந்தேன், சுனாமியாய் நீ வந்தாய், விண்பனியாய் நான் இருந்தேன், சூரியனாய் நீ வந்தாய். இந்த மேடையே வாழ்க்கை அறந்துடக்கூடாதா? வெறும் கல்லாய் நான் இருந்தேன், சிற்பம் போல வாச்சினாய், கல்லுக்குள்ளே சாமியை போல் காதல் வரம் நீ தந்தாய். உனக்காக உயிர் வாழ்வேன், என் சொல் ஒன்றும் பொய்யில்லையே. இந்த பாட்டு முடியவே கூடாது, முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீ எனக்கணும், நான் உனக்குன்னு முடிவாயிடும். திரும்பி நான் பார்த்தேன், மண் பொழுதி வாசம் தரும் மழையை போலே நீ வந்தாய். என்னை காட்டவில்லை என் வீட்டு கண்ணாடி, உனது முகம் அறிந்தேன் எனது விழி முன்னாடி. இவர் பேச்சு இனி ஏது, என் சொல் என்றுமேயானது. மாப்பிள்ள போட்டோலாம் வந்துருக்கு, நீ வந்து பாருமா. அதெல்லாம் நம்ம முன்னாடியா பாப்பா, அவளுக்கு வெக்கமா இருக்காது. வாமா, இந்த அஞ்சு மாப்பிள்ளைகளும் நல்ல அழகு, படிப்பு, நல்ல வசதி. போட்டோ எடுத்துட்டு போய் உள்ள பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளையே முடிவு பண்ணிடுறோம். இந்த அஞ்சு பேரையுமே எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. நீங்க இவ்வளவு செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த அஞ்சுல ஒன்னையும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாததா எனக்கு தெரிய போகுது. சும்மா சூப்பரா இருக்கார்ல. ஆமா, எங்க நான் பாக்குறேன், இங்க கூட நான் பாக்குறேன். நீ குடுற அப்பா பாக்கட்டோ, இருங்க நான் பாத்துட்டு தரேன். தெரியலே குடுறா, கலர் நல்லா தான். அப்பா பாக்கட்டோ. என்னங்க அவ பாத்து முடிவு சொல்லிட்டா? சரியா தான். அது ஹலோ. ஹலோ பிரியா, நான் தான் ரத்னம் பேசுறேன். மைனர் ரத்னம். வந்துட்டீங்களா? என் காரை ஆலமரத்து கீழே நிப்பாட்டிட்டு இப்ப அந்த லாண்ட்ரி கடை பக்கமா நின்றுட்டு இருக்கேம்மா. கொஞ்சம் தள்ளி வாங்க, லெஃப்ட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு முன்னாடி தான் உங்க சொர்க்கத்தின் வாசப்படை. போன்ல பேசுனதுக்கே இப்படி சொல்லுத்துது. அப்ப முழுசா பார்த்தா ஆஹா, அப்ப எனக்கு ஒரு நிமிஷம் இருக்கியா? ஏன் சார், என்ன எடுக்க போறாரு? கையில பல வித்தியை கத்து வச்சிருக்காரு. இந்த தெருநாய்க்கு நேரம் சரியில்லை. Hey, 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 hey,
கொஞ்சம் இருங்க, யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். யார விட்டுட்டு போதே? யாரு? நாங்க சிஐடி ஆபீசர். முதல்ல கதவை தர. இன்னைக்கு கிடைக்காது. சார், என்ன சார்? சாரி மேடம், இந்த நேரத்துல நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரி. என்ன பண்றது, கடமை இல்ல, நாங்க நேரம் கால பாக்குறது கிடையாது. சோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேளுங்க, சொல்றேன். அனாவசியமா என் பர்சனல் மேட்டர்ல தலையிடாதீங்க. இந்த மாதிரி பர்சனல் மேட்டர்ல தான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கிறதுக்கு வழி வகுக்குது. யோ வீரபாகு, உள்ள போய் பாரியா. சார் நில்லுங்க, தடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அது இந்த காசப்பட்டதால நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. இங்கேயும் காணும், ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ, பாத்ரூம் எங்க தெரியும் கிடைக்கல. சார் உள்ள ஒருத்தர் இல்ல. சார் உள்ள எல்லா இடத்தையும் பாத்தியா? சார் குண்டு வச்சு கூட நுழைய முடியாது. அந்த மாதிரி இடத்துல நான் போய் நுழைஞ்சு பார்த்தேன், ஒருத்தரும் இல்ல. பாட்டி பாடு உஷாரு. நான் போய் பாக்கட்டுமா? போங்க. எங்க மேலே சந்தேகமா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா, இறப்பில தான் கொஞ்சம் வீக்கமா இருக்கு. ரெண்டு நாள் சரியாயிடும், அது வரைக்கும். ஒரு தரம் குடிக்க போனதுக்கு இவ்வளவு பிரச்சனை. எஸ் சார். ஓகே சார். அப்படியா? அப்ப இவன் இல்லையா? யோ, நீ குற்றவாளி இல்லையா? அதானே சார், நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் செல்போன் ஸ்டேஷன்ல இருந்து வந்து வாங்கியா? அந்த வீட்டு பக்கம் மறுபடியும் போன. கஞ்சி கஞ்சி. நான் பிரியா பேசுறேன். சொல்லு பிரியா, என்ன திடீர்னு? உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு பிரியா இந்த நேரத்துல கூப்பிட்ட? நம்ம பாண்டுவோட கொலை விஷயமா. எந்த பாண்டு? அதான் என் கூட டான்ஸ் எல்லாம் ஆடுவானே. எனக்கு யாரு தெரியலையே பிரியா. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ மதவன், நான் பிரியா பேசுறேன். என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? நம்ம பாண்டவ கொலை செஞ்சாங்களே. எந்த பாண்ட? என்ன தூக்கத்துல உளறியா? சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சார் சார், என்ன டியூட்டி நேரத்துல தூக்கம்? என்ன சார் இதத்தான் பேஸ் ரியாக்ஷன் பாக்குறதா? என்னாச்சு, எவனாவது மாட்டினா? சார், பிரியா மொபைல் இருந்து கிட்டத்தட்ட 115 கால் செக் பண்ணி பார்த்தேன் சார். எல்லாம் ஜொல்லு பார்ட்டிங்களா இருக்காங்க சார். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டும் பூந்து விளையாடி இருக்கேன். அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். சார், இப்ப லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், கேளுங்க. ஹலோ பிரகாஷ், நான் பிரியா பேசுறேன். என்ன பிரியா, பெரிய ஃபோன் பண்ற? ஒண்ணே இல்ல, நம்ம பாண்டுவோட கொலை அத பத்தி பேசாதீங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இல்ல, நேத்து எங்க வீட்டுக்கிட்ட பாண்டுவோட கொலை விஷயமா சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து விசாரணை பண்ணாங்க. அதான் இதோ பார் பிரியா, இந்த மேட்டர் போன்ல பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி, இட்ஸ் ஓகே. நீ வீட்ல இரு, ஒரு 1 ஹவர்ல நாங்க வந்துறேன். இந்த நம்பரை சேவ் பண்ணி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி வைங்க. என் கூட ஓகே சார். தினசரி தண்ணி எடுத்து வரதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுக்கா. எவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. மா ஐஸ்வர்யா வரேண்ணா. தங்கத்தை ரிங்டோன் மாத்திட்டா போல இருக்கு. போன் எடுத்து பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க?
அடிமை பேசுறான். நீ என் அடிமை இல்ல, நான் உன்னை என் அடிமையாவும் ஏத்துக்க மாட்டேன். ஏன் நான் உன்னை அடிமையா ஏத்துக்கிட்டா நீ ஜெயிச்சிடுவ? புரியலையே. நான் உன்னை அடிமைன்னு ஏத்துக்கிட்டா உன் காதலை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இப்போ புரியுதா? எங்க வீட்டில் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எங்க வீட்டில் மாப்பிளையே பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. முடியாது, முடியவே முடியாது. நான் மென்டல் ஆயிடுவேன். ஸ்டேஜில் நம்ம பொண்ணு கூட ஆட போயிடாச்சே, இவன் எதுக்குள்ள வந்தான்? நான் பேசுறேன், நான் பேசுறேம்மா. உங்க வீட்டில் நான் பேசுறேன். என்னை கண்டிப்பா உங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன் செகண்ட். குட் மார்னிங் சார். நான் ஒரு பஞ்சாயத்து விஷயமா வந்திருக்கேன், கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். இந்த விஷயத்த நான் ஒரு விஐபி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ கிறுக்கனானி, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டா. நீ கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இந்த உயிர் உனக்காகவே போகும். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவ அவ ஃபேமிலி மேல ரொம்ப மரியாதையா இருக்கா. அவ உன்னை காதலிக்கிறாளா? இல்ல சார், விட்டுடு அவள. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். எப்படி சொல்ற? என்ன பிடிக்கலனா அவ ஏன் என் மேல பாவப்படணும்? நான் ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணல சார். சின்னதா அவ மனசுக்குள்ள நான் இருக்கேன் சார். நீங்களும் சேர்ந்துதான் எங்களை சேர்த்து வைக்கணும். எந்த பொண்ணுயா, எந்த ஏரியாவா? லைன் போட்டு தரேன், அந்த பொண்ணுகிட்ட நீங்களே பேசுங்க. அண்ணா, இவனை முதல்ல முதல்ல வெளியில கூட்டி போய் பேசலாம். அதுக்கு அவசியமே இல்லை, நான் காதலிக்கிற பொண்ணு. வேணா இங்க பாரு, இது ஒத்து வராது, உன் ரூட்டை மாத்திக்க. அப்படி இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவ. பிளீஸ் போயிடு சார். உங்க பொண்ணு எனக்கு வேணும் சார். எங்க அப்பா அம்மாவோட நான் வந்து பொண்ணு கேட்கிறேன் சார். பிளீஸ் சார். திருட்டு நாய், வழிகாட்டத்துக்கு படிவாக வந்திருக்கியா? வீட்டுக்குள்ளே வந்து நிறுத்துங்கண்ணா. அவனை ஆளாளுக்கு மிதிக்காதீங்க, அவனை நல்ல விதமா பேசி அமுச்சு வைங்க. ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணு மனசு கெடுக்க பாக்குறியடா நாயே. காதலை பிடிக்காத குடும்பம்டா இது. அந்த கருமத்தை எங்கே கொண்டு வரியா? நல்லபடியா சொல்றேன், மரியாதையா வெளியே போயிடு. போமாட்டேன் அவ இல்லாம, நான் போமாட்டேன். தம்பி, என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனையை எப்படி விட்டுடு? எனக்கு என்ன அழகு இல்லையாமா, இல்ல அந்தஸ்து இல்லையா, இல்ல படிப்பு இல்லையா? உங்க பொண்ணு எனக்கு கொடுக்க. எல்லாரும் கேட்டுக்கங்க, என் தங்கச்சிட்ட கேளியும் கிண்டலும் பண்ணுனா இதுதான் நடக்கும். பொத்தி பொத்தி வளர்ந்த தங்கச்சியா விட்டுருவோமாடா? மரியாதையா போயிடு, உன் உயிரை எடுத்துருவோம். என் உயிர் உள்ள இருக்கு, உங்களால மட்டும் இல்ல, வேற யாராலும் எடுக்க முடியாது. நல்லபடிதான் சொன்னே, அதுக்காக அவனை இப்படியா போட்டு அடிக்கிறது? இவன் வெளியில போலன்னு சொன்னா அவங்க அப்பா வர சொல்லி நல்ல விதமா பேசிருக்கலாம், இல்லனா போலீஸ்க்காவது ஃபோன் பண்ணிருக்கலாம். அண்ணா, இப்பயாவது அவங்க அப்பா கிட்ட பேசி கூட்டிட்டு போய் விட சொல்லுங்க. யாரையும் கூப்பிட வேணாம், இவனா போனா உயிரோட போவான், இல்லனா பணமா தாண்டா போவான். அவன் நல்லபடியா போவான். போய்தான் ஆகணும், உன்னை போக வைப்பேன், ஏன்னா நீ என்னோட அடிமை. போடா போவல்ல.
சார் இதான் போன் ஓடு சார், போய் உள்ள போய் விளாசு விளாசுங்க சார். வாங்கடா வெளிய, அப்ப ஆத்தா பொண்ணு நாலு பிள்ளைங்களை வாங்கடா வெளிய. பொண்ணு எங்க? பொண்ணுன்னு யார கேக்குறாரு தெரியலையா? உங்க மக விஷயமா பேச வந்திருக்கீங்க நினைக்கிறேன். அத முறையா கேட்டா முறையா பதில் வரும். முறைத்தவர்னா என்ன? என்னயா என்ன கிழிச்சிருவீங்களா? நீதான் ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுக்கிட்டா என்ன உலகலைக்கு நடப்பா? ஏய், இதுவரைக்கும் நாங்க யாரும் இவ்வளவு பொறுமையா இருந்தது இல்ல. இதுக்கு மேல வார்த்தை தடிப்பா வந்ததுன்னா தடி எடுக்க வேண்டி வரும். அப்பா சண்டை வேண்டாம்ப்பா, பாதிக்கப்பட்டவங்க கோவமா பேசதா செய்வாங்க, நம்ம தான் பேசி புரிய வைக்கணும்ப்பா. இவன் சண்டை போட வந்திருக்காமா, உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சு பாரு. இதே மாதிரி உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து முன்ன பின்னா தெரியாதவன் தனியாலா வந்து உன் பொண்ண குடுன்னு கேட்டா என்னையா பண்ணுவ? பொறுக்க முடியாம எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க வந்தீங்கல்ல, சிங்கப்பூர் லண்டன் மலேசியா பல பிசினஸ் பண்றீங்க, எனக்கு கார் எச்சத்துப்புனா அத கையில தாங்க ஆயிரம் மூணு கிடப்பா. ஏதோ சென்டிமெண்ட்ல இவ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் லட்சம் ஏணி வச்சாலே எட்டாது. என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன், ஆனா மணமக ஓம் பொண்ணா இருக்க மாட்டா. ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருப்பா, அதுல உங்களெல்லாம் ஆட வைப்பையா? நாங்க படத்துக்காக ஆடுறவங்கதான், ஆனா எங்க மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களை பணத்தால வாங்க நினைச்சா அது உண்டால முடியாது. ஏ தங்கச்சி கிட்ட இனிமேல் உன் பையன் பேச வரக்கூடாது. அப்படி வந்தா எங்க உசுர பத்தி கூட கவலைப்பட மாட்டோம். மரியாதையா சொல்றேன், வெளிய போட இல்லனா உன் பையன் உயிர் எடுத்துரும். ஏய் ஏய், என்ன ஆள் ஆளுக்கு டயலாக் பேசுறீங்களா? போட்டனா தல தெரிச்சிடும். ஸ்டாப் ஸ்டாப் மிஸ்டர், யார் நீங்க? யாரா இது? தொப்ப கூத்தாடி போலீஸ். தொப்ப கூத்தாடி போலீஸா? எவள தகுரி வந்தா பப்ளிக்கா துப்பாக்கி எடுப்ப? அதோ அவன் அவன் கத்தி எடுத்தாயா? வெட்டானா? நான் சுட்டலா, அதனாலதான் உன்னை தொப்ப கூத்தாடி போலீஸ்ங்கறது. இப்ப மடக்கறேன் பாரு, லைசென்ஸ் எங்க? லைசென்ஸா? இத உங்க கமிஷனர் கிட்ட போய் காட்டியா? இத பாருங்க தம்பி, எனக்காக இத பாருங்க தம்பி, என் பொழப்பு நல்லா இருக்கும்பா. யோ, உன் பொழப்புக்காக கழுத்துல கல்ல கட்டி காவேரியில விட சொல்றியா? கொன்னுடுவோம், போயிடு. இந்த போட்டோ பாருங்க தம்பி, அப்பா ஒரு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாரு தம்பி. குடியா? யோ எந்திரியா, என்னையா போட்டோ அது? எங்கேயா இருந்தாலு வெளியே போயிட்டு வந்தாலும் நீ வர சொல்லல, அவ்வளவுதான் காலி பண்றவன் எல்லாத்தையும். வாங்க வாங்க, கூப்பிட்டுவாமா இருந்தால வாங்க. இத பாருங்கம்மா, இப்படியா போட்டோ கொடுப்பாங்க? அவ மனசுல இருக்கிற ஐஸ்வர்யாவை கலக்கத்தான் இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்பனா நீ மனசுல வரைஞ்சி வச்சிருந்தா அழிச்சிருவேணி, ஒட்டி வச்சிருந்தா கிழிச்சிருவேணி. மனசே இல்லாம இருக்கையா? என் மனசு அவகிட்ட இருக்கு. என்னையா செய்வ? செஞ்சிட்டனே, உன் மேல காதல் வராத மாதிரி பண்ணிட்டனே. லதா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவன் மேல கை வச்சா சும்மா விட்டுருவனா? அவன் தான் அங்க போக வேண்டான்னு சொன்னான்ல, அதுக்காக சும்மா விட முடியுமா? போனேன், அங்க இருக்கிறவங்களா போய் பார்த்தேன், பார்த்து ஒரு வாங்க வாங்கிட்டல. முன்னாடி வா, அம்மா வீட்டு முன்னாடி வா. அறிவு இருக்காயா உனக்கு? செல்லம், அப்பாவை பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறான் செல்லம். இப்ப என்ன புதுசாவ கேக்குறான்? எப்பயும் கேக்குறது தானே. அந்த பொண்ணு எனக்கு, நான் அவளுக்கு. இது ஆண்டவன் எழுதுனது. இத அவங்க ஆத்தா அப்பனாலையும் பிரிக்க முடியாது, ஏன் ஆத்தா அப்பனாலையும் பிரிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலையில 5 மணிக்கு பாண்டு கொலை சம்பந்தப்பட்ட விஷயமா சிஐடி விசாரிச்சிட்டு இருக்காங்கன்னு பிரியா உனக்கு போன் பண்ணா. நீ பதட்டத்தோட
உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இத பத்தி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி சரி நான் ஒரு மணி நேரத்துல வரேன்னு சொல்லி நீ சொன்ன. நீ சொன்ன மாதிரியே பிரியா வீட்டுக்கு வந்த, வீடு பூட்டி இருந்துச்சு. ஒண்ணுமே புரியாம மீண்டும் பிரியாவுக்கு போன போட்டேன். அந்த போனை நாங்க தான் அட்டன் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆப் பண்ணிட்டு அன்னைக்கே ஆந்திரா ஓடிட்டேன். ஆனா நாங்க விடுவோமா? நீ எங்க போன, என்ன பண்ண எல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லு, எதுக்கு கொலை பண்ண, எப்படி கொலை பண்ண? நடந்ததை அப்படியே சொன்னா இந்த செட்டப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். இல்ல சொல்லு. மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லு பிரியா. உடனே வீட்டுக்கு வர முடியுமா? இப்பவே வா. ஆமா பிரகாஷ், வரேன். சீக்கிரம் வா. வா பிரகாஷ். என்ன பிரியா? பிரியா என்னாச்சு? 12 மணிக்கு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது. யாரன்னு கேட்டு பாண்டவன தண்ணி வேணும்னு கேட்டாரு. கதவை திறந்து தண்ணி எடுக்க உள்ள போனேன். சத்தல தள்ளி விட்டு மிருகமா மாறிட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். இந்த உடம்பு உனக்கு தானே பிரகாஷ், எல்லாருக்கும் கூறு போட முடியுமா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பிரியா, பாத்ரூம்ல இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் ஃபெனாயில் போட்டு சுத்தமா வாஷ் பண்ணிட்டு நீ எப்பவும் போலவே இரு. நான் போயிட்டு வந்து அப்புறம் உன்னை பார்க்கறேன். பண்ண கொலைய சாமர்த்தியமா மறைச்சிட்டேன். என் கூட வா. அவன் பேசுனது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டல. வீரபாகுவா கொக்கா, சும்மா விடுவோமா சார்? கொலை யார் செஞ்சாங்க கண்டுபிடிச்சிட்டு சார், கூடி சீக்கிரத்துல நமக்கு அவார்டும் ப்ரமோஷனும் தேடி வரப்போகுது சார், தேடி. நீ நம்புறியா? உங்க கூட இருக்கும்ல. நான் கூட இருக்கேன், எப்படி கிடைக்கும்? இவர் நம்மளை ஏத்தி பேசுறாரா இல்ல இறக்கி பேசுறாரா? வீரபாகு, அந்த அக்யூஸ் சொன்னது எல்லாமே பொய் தான். பொய்யா? சங்குஜரம் போறாங்க. ஆஹா, ஒரு பொய்ய எவ்வளவு அழகா படம் முடிச்ச மாதிரி காட்டியிருக்கான் இல்ல சார்? ஆமா சார், அவன் பொய் தான் சொல்றான்னு நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பாண்ட் உடல போஸ்ட் மார்டம் பண்ணும்போது அவன் கழுத்துக்குள்ள பிரவுன் கலர் கண்ணாடி துண்டு இருந்தது. டாக்டரோட ரிப்போர்ட்லயும் அப்படித்தான் இருக்கு. இவன் சொன்ன கதையில பிரியா வெள்ள பாட்டிலால கொலை செஞ்சதா சொன்னான். அப்படின்னா இந்த பிரவுன் கலர் துண்டு எப்படி வந்திருக்கும்? சம்திங் ராங். சொல்லுங்க குரு. அண்ணே நல்லா இருக்கீங்களா? சாரி குரு, இனிமே என் பொண்ணு எந்த டான்ஸும் ஆடமாட்டான். ஏன்? ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்க? அது வந்து சிஎம் ப்ரோக்ராம்னு. சிஎம் ப்ரோக்ராம் இல்லை, இனிமேல் எந்த ப்ரோக்ராமும் ஆட மாட்டேன். நீங்க இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. உங்க சவகாசமே எனக்கு தேவையில்லை. சிஎம் ப்ரோக்ராம்ல நான் ஆடணும். இனிமே நீ எப்பவுமே ஆடக்கூடாது. தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆடணும்னு சொன்ன நீங்களே
இப்போ ஆட வேணாம்னு சொல்றீங்க, ஏன்? அப்ப அப்பா தெப்பா இருந்தாரு, இப்ப இல்லை. போன வாரம் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, உங்க நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு தினமும் ஃபோன் பண்றாங்க. அப்பா, நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுறத விட கிள்ளி போட்டா என்ன? என்னடி சொல்ற நீ? நடக்க போறத சொன்னேன். அவன் எனக்காக அடி உதன்னு எவ்வளவோ வாங்கியிருக்கான். ஏன் அவனை மட்டும் நான் போன்னு சொல்லலனா அவன் இங்கே செத்து போயிருப்பான். நானும் பார்த்தேன், அவனை பத்தி யாராவது ஒரு வார்த்தை கேப்பீங்கன்னு. தாங்க முடியலம்மா, அதான் நானே அவனை போய் பார்த்துட்டு வந்தேன். என்னப்பா காதலா? டேய் பசங்களா, இங்க வாங்குறா எல்லாரும். என்னப்பா? எங்கடா பெரியவங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்கப்பா. நம்ம இங்க இருந்து அடிச்சு துரத்துறப்பே ஒரு பையன், அந்த பையனை தங்கச்சி காதலிக்கிறாளாட்டா. எழுந்து, மேடையில ஆடி பொழைக்கிறவங்களை கண்டாலே தப்பா நினைக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு குடும்பமா நினைக்கிற அளவுக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு ஏண்டி அவன் மேல காதல் வந்தது? காதல் இல்லனா கருணை. கருணைனா ஒன்னதான் தரணுமா? காதல், கருணை, கன்றாவின் அப்படி எல்லாம் சொல்லி குழப்பாது. தடுத்து பேசாதவ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த கழுதைய உள்ள வச்சு போட்டுங்கப்பா, ஓடிடுவா. நம்ம வணங்குற கலை மேல ஆணைய சொல்றமா, நான் ஓடி போக மாட்டேன். நான் கோழத்தனமா சாகவும் மாட்டேன். அந்த சண்முகத்தை நான் விடவும் மாட்டேன். வாங்கண்ணே. இன்னும் அம்மா வரலையா? அவங்க லேண்ட் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. போகும்போது உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தாங்க. எல்லா காசுக்கும் பணம் வாங்கிட்டேன். எங்க உங்க டுபாகுட் சாமியார் மாலை போட்டு கோயிலுக்கு போகாம சுத்திட்டு இருக்காரு? அந்த ஆள் எங்க உங்க மச்சனை கையில் அடி வாங்க போறது சொல்லிட்டு மாலையை கழுத்துமா அழுகிறோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்களும் அந்த பொண்ணும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்காக நான் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்கலான்னு இருக்கேன். சார், அவளை எங்கன்னா பார்த்தீங்களா? சரியா போச்சுப்போ. சாதாரணமாகவே அந்த பொண்ணை பார்க்க முடியாது, அதுவும் இப்போ இருக்க சூழ்நிலை முடியும்னு நினைக்குதா? என்ன சண்முகம், வீட்டுக்கு போகணுன்னு சொன்னியாமே? ஆமாம் டாக்டர், எனக்கு தான் எந்த ப்ராப்ளமும் இல்லையா டாக்டர். அதை நான் சொல்லணும், உங்கள் லிவரில் ரத்தம் கட்டியிருக்குன்னு சொன்னேன்ல? ஆமாம். அது இப்போ குணமாயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வாரம் இங்கே இருந்து ஆகணும். டாக்டர் அம்மா டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, வர பேஷண்ட் எல்லாம் உடனே உடனே போனாக்கா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? அப்புறம் இந்த நர்ஸுக்கெல்லாம் யார் சம்பளம் தருவாங்க? சண்முகம், யார் இந்த ஆள்? இவரா? எங்கள் மாமா. ஆமாம். எந்திரிச்சு வெளியில் போங்க. ஒரு விபரமான ஆளை இங்கே இருக்க விட மாட்டீங்களே. மருந்து மாத்திரையெல்லாம் வேண்டாம்னு சொல்றியாமே. டாக்டர் ப்ளீஸ், எனக்கு ட்ரீட்மெண்ட் போதும், என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. முடியாதுப்பா, நீ முழுசாக குணமாகணும். நீங்கள் அனுப்பலனா கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஐ எம் ஸோ சாரி சிஸ்டர், ப்ளீஸ். நான் சொல்றது கேட்க மாட்டியா? நீ யாருக்கு அடிமையாக இருக்க? நீ யாருக்கு அடிமையோ அந்த எஜமானி தான் சொன்னா. நீ முழுசா குணமானாதான் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு. ஐஸ் வந்துச்சா? எப்போ வந்துச்சு? நீ இங்க அட்மிட் ஆன மறுநாள். சண்முகம் இங்க அட்மிட் ஆனதுக்கு காரணமே நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான். என் ஒட்டுமொத்த குடும்பத்தை சார்பா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்னது, எழுந்துரு எழுந்துரு, உட்காருமா? இல்ல பரவாயில்லம்மா. நீயும் சண்முகமும் லவ் பண்றீங்களா சொல்லுமா? அவனை லவ் பண்றியா? எனக்கு அவனை பிடிக்கும், அவன் என் கூட இருந்தா ரொம்ப பிடிக்கும். லவ் இல்லைன்னு தலையாட்டுன்னு, இதுதான் லவ். சரி, சண்முகத்தை பார்க்குறியா? எங்கள் வீட்டு சம்மதத்தோட தான் பார்ப்பேன். சம்மதம் கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னா சரித்திரம் தத்திரம் ஆயிடும். அவன் முழுசாக குணமானதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க டாக்டர், இல்லைன்னா அவன் என்னை பார்க்கறதுக்காக எல்லாரையும் தூக்கி எறிவான். அப்போ அவனை சமாதானப்படுத்தணும்னா அவனை ஒரு அடிமைன்னு சொல்லுங்க. நீ அடிமை தானேன்னு கேளுங்க. உன் எஜமானி சொன்னான்னு சொல்லுங்க, அவன் கண்டிப்பா கேட்பான். நீங்க சொன்னாலும் நான் போக மாட்டேன் டாக்டர். இங்க நீங்க எவ்வளவுதான் சம்பளம் வாங்குறீங்க? என் கூட டான்ஸ் ஆட வந்தா நிறைய சம்பாதிக்கலாம். டான்ஸ் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்படி ஆடலாம், இப்படி ஆடலாம், இப்படி ஆடலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா?
டான்ஸ பத்தி நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா? என்கிட்டயே டான்ஸ பத்தி கேள்வி கேக்குறீங்களா? என் குரு வேணா டுபா கூர், நான் பெரும் கூர். பொதுவா டான்ஸ் ஆடினா எந்த பகுதி அதிகமா ஆடும்? இது கூட தெரியாதா? டான்ஸ் ஆடினா இந்த பகுதி தான். இது என்ன ட்ரீட்மெண்டா இல்ல பனிஷ்மெண்டா? ஐஸ்வர்யா, ஏ ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா! என்னண்ணா? என்ன மாப்பிள்ளைய போய் பாத்தியா? எந்த மாப்பிள்ளைய? எந்த மாப்பிள்ளை? ஒரே மாப்பிள்ளை தான். நாங்க பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைய போய் பாத்தியா? ஆமா. அவங்க வீட்டுக்கா போடு? வீட்டுக்கு இல்ல, ஆபீஸ்க்கு போனேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைய போய் தனியா பாத்துட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அவங்களை இங்க வர சொல்லிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாதான் தப்பு அசிங்கம். என்ன என்ன சொல்லிட்டு வந்த? அவங்க குடும்பமும் நம்ம குடும்பமும் அவமானப்படக்கூடாதுன்னு நான் மாப்பிள்ளைய போய் பார்த்து தனியா பேசி ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவு எடுத்தீங்க நீங்க? கல்யாணம் வேண்டான்ற முடிவு. உடஞ்சதை நான் ஒட்ட வைக்கிறேன். ஹலோ சார், நான் அருணாச்சலம் பேசுறேன். எந்த அருணாச்சலம்? ஐஸ்வர்யா அண்ணன். ஆ சொல்லுங்க சார். சார், என் தங்கச்சி ஒரு குழந்தை மாதிரி, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, ஏதோ உங்ககிட்ட உளறி இருப்பான்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா அங்க இருக்காளா? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா உள்ளே தான் தூங்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட வேணா பேசுங்களேன். வணக்கப்பா, என் பையன் சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா? கல்யாணம் இப்ப வேண்டாம், குஜராத் போட்டுக்கிறான். என்ன எனக்கு இப்பதான் அவனோட ஓடி போனோம் தோணுது. காதலிக்கிறதான், அந்த சண்முகத்தை காதலிக்கிறதான், பெரித்தனமா காதலிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானும் அவனும் மாலையும் கழுத்துமா வருவோம். தனியா இல்ல, போலீஸ் கமிஷனரோட. பாத்ரூம்ல இருக்கிற ரத்தக்கரை எல்லாம் ஃபெனாயில் போட்டு கிளீன் பண்ணிட்டு, பிரியா நீ எப்பயும் போல இயல்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு அண்ணன் பாடி எடுத்துட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். எனக்கு அந்த கலக்கு எந்த சம்பந்தமா இல்ல. அந்த துரோகி நடக்காதத நடந்த மாதிரி சொல்லிருக்கான். அப்ப நீ சொல்லு, இத பாருமா, உண்மையை ஒத்துக்க. அப்படி உண்மையை ஒத்துக்கிட்டியனா எங்க அக்கா கிட்ட சொல்லி உனக்கு தண்டனையை குறைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்லுவேன். யோ பாவையா உங்க அக்கா? உங்க அக்காவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேஸ்தல்ல. அடடா சார், நான் அறிவாளினு காட்ட வேணாவா? போயா, போய் ஓரமா நில்லு, போ. எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாயா? நீங்களே டீல் பண்ணுங்க சார். இங்க பாருமா, இப்படி எதுவுமே பேசாம இருந்தீன்னா நீ தான் கொலகாரிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். நான் கொலகாரி இல்ல சார், எனக்கு தெரிஞ்சதை மட்டும் விட்டுட்டு வாங்க. நான் கேட்ட 100,000 மட்டும் மறந்துடாதீங்க. கேட்டு உங்களுக்கு ரூபாய் எடுத்து வச்சுட்டா? அப்படின்னா வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டு நேரா வந்துடுங்க. நான் என்ன ரொம்ப கவர்ச்சியா மாத்திக்கிட்டு நைட்டு 1:30 சேட் பனர்ஜி போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹலோ பிரியா, சேட்டு பேசுது. சேட்டு நல்லா மூட்ல இருக்குது. சேட்டு வந்து போறான். ஏய் யாரு இது? இது போன் அடிக்குது. ஹலோ,
ஹலோ ஹலோ. பல தடவை நான் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். சேட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் அப்ப ரொம்ப பதட்டமாயிட்டேன். ஹலோ, என்ன பிரகாஷ் இந்த நேரத்துல? வர வேண்டிய ஆள் வரல, வரக்கூடாத போன் வந்திருக்கு. இல்ல என்னாச்சு உனக்கு? தூக்கத்துல உளறியா? தூக்கத்துல உளறலடி, தூக்கத்துல உண்மைய பேசுறேன். ஏடி உனக்கு நான் வேணா? அந்த சேட்டு வேணுமா? ஏ அவன் பணம் அதிகமா வச்சிருக்கா? ஹே, அர்ஜென்டா 50,000 பணம் கேட்டல, திடீர்னு கேட்ட நான் எங்க போறது? யதார்த்தமா சேட்டு என் லைனுக்கு வந்தான். என்ன பண்றது, என் விஷயம் உனக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவேன். உனக்காக நான் பள்ளி இழுக்கிறேன். என்ன பிரகாஷ், என்ன சொல்ற? என்ன ஏதுங்கறதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இறந்து போனது நம்ம பிரகாஷ். மாப்பிள்ளை உரிமையா கூப்பிடுற பாத்துக்கங்களேன். இனிமே இந்த பேச்சுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவள் அவங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்கா மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, சார்ஜ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உங்ககிட்டே நான் அப்புறமா பேசுகிறேன். ஏடா வெளியில் போகும்போது சார்ஜ் ஃபுல்லாக போடணும்னு தெரியாது, அங்கே போய் செல் எடுத்து பேசு. அப்பா நிச்சயதார்த்தத்துக்காக வந்து தேதி குறிக்கணுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ வரலான்னு கேட்குறாங்க. நாளைக்கு வர சொல். சரி சொல்லிடுறேன்ப்பா. காலிங் விளையாடிமா. யாருங்க, யாரு வேணும் உங்களுக்கு? நான் கவர்மெண்ட் ஆபீசர், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வரோம். யாரு என்ன கடப்பாறை அடிச்சது சார்? குச்சி சார். குச்சியா? ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இப்படியா கவலைப்படுத்துறது? இந்த வீட்டுல ஈ கடிச்சா என்ன, எறும்பு கடிச்சா எனக்கு என்ன? என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் இப்படி பண்றீங்க? சரி சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா, இங்க கொசு தொலைக்குது, நிறைய காடுற தொலைக்குது, அப்புறம் பேதி தொலை நிறைய இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்லார் வீட்டையும் செக் பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்போ உங்க வீட்டையும் செக் பண்ணணும். வாங்க. சார், எங்க சமையலறையை நல்லா வச்சிருக்கேன் சார். ஓகே, கிச்சன் சார் நல்லா தானே சார் இருக்கு. பாத்ரூம் அங்கம்மா? அதுவும் அங்க இருக்கு சார். உடனே போய் செக் பண்ணு. சண்முகம் சண்முகம். உன் அடிமை வேண்டுகோள், மதியம் உனக்கு கொடுக்கும் உணவை உண்ணாதே. இன்று நமது சிறகினை விரிப்போம் பறப்போம். அடிமை ஐசு ஐசு. வேண்டாம்ப்பா, சாப்பாடு வேண்டாம். சாப்பிடுறாப்பா.
ஒன் அவர் கழிச்சு சாப்பிடுறேன். இல்லப்பா பரவாயில்ல, இருக்கட்டும். கண்டிப்பா சாப்பிடுறியா? ஒன் அவர் கழிச்சு சாப்பிடுறேன், கண்டிப்பா சாப்பிடுறேன். சரி போ. பெஸ்ட் ஆஃப் லக், வென்றுவா. தேங்க் யூ. ஓகே. அவசரப்படாதீங்க மச்சான். உங்க எல்லாருக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கேன். ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். அதுக்குள்ள நானும் ஐஸும் ஓடி போயிருவோம். யாருக்கு காதல் இல்ல? எறும்புல இருந்து யானை வரைக்கும் காதல் இருக்கு. காதலிக்கிறவங்க யாருக்கும் தெரியாம தான் காதலிக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஓடி போகணும்னு காதலிக்கிறது இல்ல. பெத்தவங்க முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் நல்லா சேர்ந்து வாழணும்னு தான் காதலிக்கிறாங்க. அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஏன் எங்க இப்படி ஓட விடுறீங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க, சரியான காதலுக்கு காவல்துறை எதிரி இல்ல. நண்ப, ஒரு தூய்மையான காதல் ஓடினாலும் வாழ விடுங்க. இப்படி கொச்சப்படுத்தி சாகடிக்காதீங்க. அப்படி ஓடினாதான் காதல் ஜெயிக்கும்னா நாங்க ஓடிட்டே தான் இருப்போம். இப்ப நானும் ஐஸ்வர்யாவும் இதைத்தான் செய்ய போறோம். சண்முகம் இரு ஐசு, மச்சானங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன், பொறுமையாரு. ஐயோ சே, டேய் கதவு தரடா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா வெளிய பூட்டி. அங்கதான் பக்கத்துல எங்க சாவி இருக்கு பாரு. ஓகே. அப்பா, அப்பா எழுந்திருங்க. அப்பா, 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 தவசி அண்ணா, தவசி அண்ணா, அண்ணா. ஐஸ்வர்யா, உங்க அண்ணன் ரெண்டு பேர் வெளில போயிருக்காங்க. ஐஸ்வர்யா திடீர்னு வந்துட்டா என்ன ஐஸ்வர்யா பண்றது? ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல வெயிட் பண்றாங்க. வா ஐஸ்வர்யா, போலாம். இவங்க எல்லாரையும் இப்படியே வா விட்டுட்டு வரது? ஐயோ, சென்டிமென்ட்லாம் பார்க்காத, நான் போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுண்டி. வா ஐஸ்வர்யா, போலாம். சாரி சண்முகம், நீ போ. அப்ப நீ வரல. தப்பு பண்ற. நம்ம ஓடி போறது தான் தப்பு. நான் சொல்றத கேளு, என்ன புரிஞ்சுக்க ஐஸ்வர்யா. அடிமை, இப்படி எல்லாம் பேச கூடாது. நான் வானா வரணும், போனா போணும். கண்டிப்பா நானா வருவேன், என்ன தானா தருவேன். இப்போ நீ போனா போதும்.
என்ன ஆச்சு சொல்லுங்க. தங்கச்சிங்கம்மா அப்பா தங்கச்சி சாக மாட்டா, அவளுக்கு எதுவும் ஆகாது. எந்திரிமா, அந்த சண்முக பையன் சொன்னா நீ அவ கூட ஓடி போறேன்னு சொன்னா. அப்பா, ஆட கத்து தந்த எனக்கு நீங்க ஓட கத்து தரலப்பா. போக வழி இருந்தது, ஆனா போகல. இந்த கால், நீங்க ஆட கத்து கொடுத்த இந்த கால் உங்களை மதிக்காட்டையும் மதிக்காதுப்பா. பாண்டுரங்கனின் கொலையில் திருப்பம் பாண்டுடன் நடனமாடிய பிரியா என்ற நடன அழகியும் அவரின் காதலன் பிரகாஷ் என்பவரையும் கைது செய்து ஸ்பெஷல் சிஐடி கோபால் வீரபாகு இருவரும் விசாரித்து வருகின்றனர். பிரியா மாதிரி ஒரு நல்ல டான்சர் நம்ம டீமுக்கு எப்படி கிடைக்கும் குரு? அடா பிரியா போனடா, மரியானே நான் உன ரெடி பண்றேன். சரி சரி. மேலும் ஒருவர் பிரியாவின் கஸ்டமரான சேட்டு பெனர்ஜிக்கும் இந்த கொலையில் சம்பந்தம் இருப்பதாக சிஐடி கருதுகின்றனர். அதனால் சிஐடி கோபாலும் வீரபாகுவும் பெனர்ஜியை பல மாநிலங்களில் ஜல்லடை போட்டு தேடி வருகின்றனர். ஐயா, ஏறி ஏறியா ஏற விட்டானுங்களையா. ஏன் சார், தமிழ்நாட்டுக்கும் ஒரிசாவுக்கும் ஒரு வித்தியாசம் கொண்டு தெரியலையே. எப்படி, எதை வச்சு சொல்ற? அங்கேயும் தண்ணி இருக்கா, இங்கேயும் தண்ணி இருக்கு பாருங்க சார். சார் எருமாடெல்லாம் கூட ஓடுது பாருங்க சார். சார் இங்கேயும் செடிக்கு பச்சை பச்சையா இருக்கு சார். கொஞ்சம் குனி, அங்க கொட்டினாலும் வலிக்குது, இங்க கொட்டினாலும் வலிக்குதா? டூ மச் சார், டூ 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 மச். யோ, அதோ 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 அதான் என் பெனர்ஜி எஸ்டேட்டு. ஸோ அநேகமா அவன் அங்கதான் இருக்கணும். எஸ்டேட் மாதிரி தெரியல சார், எனக்கு என்னவோ பொத்தல பொத்தலா தெரியுது. ஐயோ யா கக்கா, யோ யோவா, நான் உயர் அதிகாரியா? என்ன உயர் அதிகாரி, போடா போடாவா. இது வெறிய கக்கா, எங்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல. பொறுமையாரு, இதை விட உனக்கு பெரிய ஓட்ட ஜல்லடியை வாங்கி தரட்டுமா? எனக்கு அதான் வேணும். நீ தூக்கிப்படுறது ஜல்லடி இல்ல, எங்க அக்காவையா? ஐயோ எங்க அக்கா, அக்கா அக்கா வீரமா கிரியா, அட பாவி, என்னைய சட்டையை கழுத்த வச்சுட்டானே, வரண்டா. ஐயோ காணவே, கண்டிப்பா உங்க அக்கா கெடுப்பா, பொறுமையா தேடியா. அக்கா எங்க அக்கா கெடுத்துடா பாருங்க ஐயா, எங்க இருக்குன்னே தெரியலையா. எஸ் சார். ஒரிசால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க சார்? ஜல்லட போட்டு தேடிட்டு இருக்கோம் சார். வெரி குட், நல்லா தேடுங்க. உங்க கடமை உணர்வை பாராட்டுறேன். இருந்தாலும் பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் ஏன் இந்த கேஸ் லேட் ஆகுதுன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கோங்க. ஓகே ஓகே சார். அக்கா ஃபீலிங்ல விட்டு உங்க அக்கா கிடைச்சாலா? அக்கா எங்க தேடி கிடைக்கலையா? கிடைச்சிருச்சு, கிடைச்சிட்டா. இதுதான் சண்முகம் வீடு. Oh, oh, oh.
சண்முகம் எங்க? சின்னையா மேல இருக்கார்மா, இங்க வேணா வர சொல்லட்டுமா? அப்ப நான் அவனை மேலேயே போய் பாத்துக்கிறேன். ஹாய், உட்காருங்க தம்பி, உட்காருங்க. நீ அடிமை தானே? சொல்லு, என் அடிமை தானே? அப்படின்னா வந்து என் காலை அமுக்கி விடு. உங்ககிட்ட சொன்னல நான் வருவேன், என்ன தருவேன்னு. எங்க வீட்ல உன்னை மாப்பிள்ளையா எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டியா? என்ன காதலனா ஏத்துக்கிட்டியா? இது உண்மைனா ஒரு கிஸ் பண்ணு. ஏய், நான் தான் உன்ன காதலனா ஏத்துக்கிட்டல, அப்புறம் என்ன? இதெல்லாம் கொடுத்தே ஆகணும், அப்பதான் நீ சொல்றதெல்லாம் உண்மை. ஏய், நீ அடிமை, கைய மடக்க. யார் அடிமை? நீதான், நீதான் என்னோட அடிமை. தோடா பேராசக்காரிய, யாருக்கு யார் அடிமை? ஒரு பொண்ணை லவ் பண்ணோம்னா அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? பண்ணணுமா இல்லையா? பண்ணணுமா இல்லையா? அதனாலதான் அடிமைன்ற வார்த்தையை பயன்படுத்தின. இது தப்பு இல்லையா? இங்க பாரு ஐஸ்வர்யா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணா தப்பு இல்லைன்னு ஊர் சொல்லுது, 500 பொய்ய சொல்லி ஒரு காதல் பண்ணா தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். நான் ஒரு பொய் தானே சொன்னேன். அப்போ இனிமே என் அடிமையா இருக்க மாட்டியா? மாட்டேன். நாளைக்கு கல்யாணம் ஆனதும் உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வா, தனி கொடுத்தனம் போலான்னு கட்டளை போடுவ. அந்த அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நாம யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. போச்சுரா, என்ன பெத்தவன் வேற வந்துட்டான். அவன் வந்தா ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பான். என்னடா இதெல்லாம் நீ என்னையா சொல்றது? கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு நான் நடத்துறேன். என் கல்யாணம் கிறுக்குமா? அவரு தமிழ்நாட்டு போலீஸ் என்ன டுபாகூர் போலீஸ் நினைச்சிட்டியா? பிரியா பிரகாஷ் ரெண்டு பேருமே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, நீ தான் கொலை பண்ணு சொல்லி. நீ என்ன சொல்ற? நான் கொலை செய்யாது, அவன் தான் குத்துச்சு. எப்படி குத்துச்சு? ஏன் குத்துச்சு? அது எப்போதும் போல காரை நிறுத்திட்டு சரக்கும் சிகரெட்டும் வாங்கிட்டு பிரியா வர சொன்ன இடத்துக்கு போச்சு சேட்டு. ஹலோ பிரியா, என்னாச்சு சேட்டு பேசுது? ஆ, சேட்டு நல்லா மூடில் இருக்குது. யார் இது? எதுக்கு போன் அடிக்குது? நீ பிரியா கூட என்ன பேசிட்டு இருந்த? சேட்டு பிரியா கூட பேசுவான், அவ கூட என்ன கேட்க? நீ யாரு? அவளை கட்டிக்க போறவன்டா. நீ கட்டிக்கோ, வச்சுக்கோ, சேட்டு அப்பப்ப வரும், துட்டு கொடுக்கும்,
வாங்கிக்கோ. ஐயோ எனக்கு வேணும். நான் மட்டும்தான் அடிச்சது, எட்டி எட்டி ஒதுச்சது, ஆனா கொலை செய்யாது. நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. ரகு, நான் சிஐடி கோபால் பேசுறேன். மறுபடியும் பிரகாசை விசாரிக்கணும், விசாரணை ஆளு கொண்டா. சொல்லு, எதுக்கு போய் சொன்ன? நீ பண்ணிட்டு எதுக்கு போய் சொன்ன சொல்லு? சொல்றான்னு கேக்குறல்ல. எந்திரா, எந்திரி. என்ன கனமா இருக்கான், எந்த கடையில அச்சு வாங்குறான்டா தெரியல. உண்மையை சொல்லாண்டா. வீரபாகு, இவன் அந்த டேபிள்ல பிக்ஸ் பண்ணு, கையில ஆணி அடிக்கிறேன். சார், என்ன விட்டுருங்க சார, உண்மையை முழுசா சொல்லிடுறேன். நான் பிரியாவை 7 வருஷமா காதலிச்சேன். ஒவ்வொரு வருஷமும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் போதெல்லாம் அவ அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு சொல்லி சொல்லியே காலத்தை கடத்திக்கிட்டே போனா. ஆனா அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு புரியல. பிரியா இல்லாம நான் இல்ல. கொலை நடந்த ராத்திரி பிரியா எனக்கு போன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரொம்ப சாரின்னு சொல்லிட்டா. அவ சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க நான் அங்க போனேன். அங்க ஒரு கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டு நான் யாருன்னு எட்டி பார்த்தேன். அந்த பெனர்ஜி செட்டு பேசுது. பிரியாங்கிற பேரை கேட்டதும் பிரியா கூட இந்த நேரத்தில் என்னடா பேசுன நான் கேட்டதால பெரிய வாக்குவாதம் வந்து அது சண்டையா மாறிடுச்சு. எங்க சத்தத்தை கேட்டு பாண்டு பெனர்ஜி என்ன தள்ளி விட்டதால என் கையில இருந்த பாட்டில் பாண்டு கழுத்துல குத்திடுச்சு. பாண்டுனே கழுத்தில் இருந்த பாட்டில் பீசையும் பக்கத்தில் இருந்த உடஞ்ச பாட்டிலையும் கையில் எடுத்துக்கிட்டு யாரும் பார்த்துருவாங்களோன்ற பயத்தில் நான் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தேன். வேணும்னு நான் இந்த கொலையை செய்யலை சார். என்னை நம்புங்க சார், நம்புங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஓகே ஓகே, நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இந்த கொலைப்பழியை தூக்கி எதுக்கு பிரியா மேல போட்ட? நான் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு பிரியாவை வெளியே விட எனக்கு மனசில்ல. அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. எங்கிருந்தாலும் நானும் பிரியாவும் ஒன்னாதான் இருக்கணும். இப்பவும் சொல்றேன் சார், என்னை தண்டிச்சா பிரியாவையும் தண்டிக்கணும், என்னை விட்டா அவளையும் விடணும். நல்ல காதல் டா இது சார். இவன் நமக்கே ஆர்டர் போடுறான் சார். உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கோர்ட்ல ஒப்படைப்போம். யார் யாருக்கு என்னென்ன தண்டனைன்னு தீர்ப்புல தான் தெரியும். அவ அவ சான்ஸ் கிடைச்சா என்னென்னமோ பண்றான். எப்படி தூங்கிட்டு இருக்கா? காலை 2:10 நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தேன் நிலவு என்ற திரைக்காவியத்தில் A.M. ராஜா ஜிக்கி அவர்கள் பாடிய பாடல். Oh,
chuk 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 இந்த மாதிரி இந்தியாவில் 22 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுல இதுவும் ஒன்னு. இதெல்லாம் ஏழைங்களுக்காக இலவசமா பண்ணிருக்காரு. ஐஸ்வர்யா, எங்க பெரியப்பாக்கு கால்ல விழுறதும் பிடிக்காது, காக்கா பிடிக்கிறதும் பிடிக்காது. சரியா பேசுவாரு, சரி இல்லனா முறையா முடிச்சிருவாரு. ஒருவேளை உங்க அப்பா மாதிரி இவர் உங்க காதல ஏத்துக்கலனா? ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது தான் சாவ தலையில சுமந்துட்டு தான் பிறக்கிறான். அவன் எப்ப சாவான்னு அவனுக்கே தெரியாது. அதுக்காக உழைக்காம இருக்கானா இல்ல பிழைக்காம இருக்கானா? உறவுகளை வலுப்படுத்தாம தான் இருக்கானா? எல்லாத்தையும் தைரியமா செய்யறான். எதுக்காக? நாம சீக்கிரமா சாக மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை என் காதல் மேல வச்சுதான் நான் இவ்வளவு தொலைவு வந்திருக்கேன். அப்பாட்ட பேசுற மாதிரி பெரியப்பாட்ட பேச முடியாது. பெரியப்பாட்ட வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். வாங்க போய் நம்பிக்கையா பேசுவோம். ஒரு நிமிஷம் வணக்க. நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும்ண்ணா. இதை இப்ப போறேண்ணா. சரிங்கண்ணா, நல்லதுண்ணா. அண்ணா உன்ன விசாரிச்சாரு. என்ன, உங்க பையன் உங்களை முந்திட்டானா? அந்த டான்ஸ் காரி தான் உங்க மருமகளா? ஆதரவற்ற மேடை கலைஞரான பாண்டு என்ற பாண்டுரங்கனை சக மேடை கலைஞன் பிரகாஷ் எதிர்பாராத விதமாக கொலை செய்தார் என்றும் இக்கொலை வலுவடைய சேட் பானர்ஜி ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது. பிரியா என்ற நடன கலைஞர் பிரகாஷ் தான் கொலை செய்தார் என தெரிந்தும் அதை காவல்துறையினரிடம் தெரிவிக்காமல் மறைத்துள்ளார். இவைகள் அனைத்தும் முழு விசாரணைக்கு பிறகு தெரிய வந்துள்ளது. ஆகவே முதல் குற்றவாளியான பிரகாஷிற்கு செக்ஷன் 300 பிரிவின் படி அதிகபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், இரண்டாவது குற்றவாளியான சேட் பானர்ஜிக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், மூன்றாவது குற்றவாளியான பிரியா என்ற நடன கலைஞருக்கு 3 ஆண்டுகள் கடுகாவல் தண்டனை வழங்கிட இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் இந்த கொலையை கண்டுபிடிக்க அதிக நாட்களை எடுத்துக்கொண்ட ஈரோடு குற்றவியல் அதிகாரிகளுக்கு இந்த நீதிமன்றம் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மிஸ்டர் கோபால், உங்க படிப்பையும் திறமையும் தாண்டி நீங்க பாகிராஜ் சார் மாதிரி இருந்ததுனால்தான் உங்ககிட்ட இந்த பாண்டுரங்கனோட கொலைகேச ஒப்படைச்சேன். நான் தான் பாண்டுவோட கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜல்லட போட்டு தேடி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தனே. பேசாதே. ஒரிசால கொலைகாரன சல்லட போட்டு தொலாவுன்னு சொன்னா நீயும் உன் கூட்டாளியும் சேர்ந்து அரிசி ஜல்லடைய தண்ணீர தொலைச்சிட்டு தொலைவிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு மர்டர் கேஸ், அதை கண்டுபிடிக்க 6 மாசம் ஆயிருக்கு. ஐ எம் சாரி மிஸ்டர் கோபால், நான் உங்களை டீப்ரமோட் பண்றேன். ஓகே சார். உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, அவ சரியாத்தான் இருக்கா? எல்லா தப்பும் உங்க மேலதான் இருக்கு. உங்களை மாதிரி மேடல கூத்தாடுறவன் இல்லடா சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல உள்ளவன். உங்க பேச்ச நம்பித்தாயா? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணாக போறான்னு ஊரெல்லாம் பெருமையா சொல்லி வச்சேன். ஆனா இப்போ திடீர்னு இல்லைன்னு சொன்னா என்னயா பண்ணுவேன்? விட மாட்டேன், நிச்சயமா உங்களை விட மாட்டேன். தம்பி, நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம பல தடவை என் பிள்ளைங்களும் என் வீட்டுக்காரரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்ப நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்.
தயவு செஞ்சு போயிடுப்பா. எழுந்துருமா, எழுந்துருங்கல. கால விழுந்தா காயம் ஆறிடுமா? காயத்தோட போக மாட்டான் இந்த பாண்டியன். எங்க தெய்வமே உன் காலில விழுந்துடுச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. போவேலையே போறேன் போறேன். என்ன தவிர அவ கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு நான் பாத்துறேன். நம்ம குரு பிள்ளை பசங்க. இந்த பாம்பு வெடிக்கட்டும், அப்ப தெரியும் இந்த பாண்டியன் யாருன்னு. வணக்கம் தெரியுப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. எந்திரி நினைத்ததை முடிப்பவன் நான் தான் நினைச்சேன், நீயுமா? வாங்க வாங்க. நல்லது நடந்தாலும் எங்க அண்ணன் தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பாரு. அண்ணா வாங்கண்ணா வாங்க. வணக்கம் அண்ணா, உங்க கையால கொடுங்கண்ணா. என்ன சார் ஆச்சு, எப்படி சார் இது வெடிச்சது? அது ஒன்றும் இல்லை தம்பி, பயப்படாத.
என்ன சார் வாழ்த்துக்கள் போட்டிருக்கு? அண்ணா அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, திருமண வாழ்த்தை எப்படி சொல்லியிருக்காங்க பார். ஆடா பாவிகளா, ஒரு திருமண வாழ்த்தை வெடி வச்சுதான் சொல்லணுமா? என்ன அநியாயம்? இந்த கேப்ல மாப்பிள்ள பொண்ணை தூக்கின முதலருக்கே போயிட்டாரு. அதுக்குள்ளயும் இவ்வளவு அவசரமா? சரிதான் இருக்குது, நீங்களும் இருங்க. ஆனா வாங்கின போலாம். கடையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதனால எப்போ ஆடது கட்டி இருந்தா பாக்க. அது என் கடமை மாமா. ரொம்ப சந்தோஷம். நீ பட்ஜெட் குக்குபத்தோடு இடூடி வாழும் எம்பெருமான் கந்தக்கு. கல்யாண சாப்பாடு போடவா தம்பி, கூடவா ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் தொட்டவா. பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். ஏப்பா, நீ பாவாடை சட்டை தச்சு தரத்துக்கு என் மருமக பத்து பிள்ளை பெத்து தரணுமா? அவ உடம்பு என்னத்துக்காரதுன்னு தெரிய வேண்டா. ஏண்டே, நமக்கு தான் ஒரே பிள்ளை, பத்து பிள்ளை பெத்தா என்ன தப்பு? நீ பெத்துக்கப்பா. பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும். கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி, தொட்டாலும் கைமணக்கும் சிங்காரி. கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி, தொட்டாலும் கைமணக்கும் சிங்காரி. தொட்டாலும் கை. பாடி நடிப்பவர்கள் தாங்கள் செய்யும் தொழிலை உயிராக மதிக்கின்றனர். அவர்களை நாம் இழிவுபடுத்தாமலும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாமலும் இருந்தால் அதுவே அவர்களுக்கு நாம் செய்யும் உதவியாகும்.